ஃப்ளைஓவர்ஸ் நான் அவங்க ப்ரோஸ்கான் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மும்பையில் உள்ள கேட் ஆஃப் இந்தியா இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் கேட்ல எலிஃபண்டா ஐஸ்லாண்டு உள்ள ஒரு தீவு இருக்கு வாங்க போயிட்டு பார்ப்போம் இப்போ கேட் ஆஃப் இந்தியாவோட பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னா எலிஃபண்ட் ஐஸ்லாண்ட் தீவு போகிறதுக்கு போட்லாம் நிறையா நிற்கிது இப்போ அதுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து 205 ரூபா சார்ஜு இப்போ இதுதான் டிக்கெட் கவுண்டரு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போவோம் இப்போ போட்டோட உள்ள வியூ தான் இது இப்போ நீங்கள் வந்து இதே மேலே போகணும்னா அதுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மேலே போகிறாங்க பாருங்கள் நம்ம இப்போ 10 ரூபா சார்ஜ் பண்ணி மேலே வந்தாச்சு மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் வியூ நல்லா சூப்பராக தெரியும் இப்போ இதுதான் போட்டில் உள்ள சீட்டெல்லாம் இப்போ அதோட ஒரு இடத்துலேருந்து ரெண்டு போட்டு ஆள் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க இப்போ நம்ம வந்த போட்டு கிளம்பிடுச்சு இங்கே கேட் ஆஃப் இந்தியாலேருந்து எலிஃபண்டா ஐஸ்லேருந்து போகிற போட்டாக பார்த்து ஏறிட்டுங்க அதோட வந்து திங்கக்கிழமை வந்து எலிஃபண்ட் ஐஸ்லாண்ட்லாம் லீவு நீங்கள் வர மாதிரினா மற்ற நாள் வீக்கெண்ட் டேஸ் அது மாதிரி உள்ள நாளாக வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இங்கே கப்பல்லாம் நிறையா போர் கப்பல் நிற்கிது நிறையா சரக்கு கப்பல் நிற்கிது நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எலிஃபண்ட் ஐஸ்லாண்ட் தீவு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவருக்கு மேலே உங்களுக்கு ட்ராவலு ரிட்டர்ன் வரதுக்கும் அவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு ஆகும் அதோட வந்து நம்ம இப்போ எலிஃபண்ட் ஐஸ்லாண்ட் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா போட்டே நிறையா நிற்கிது நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ எந்த போட்டில் வேணாலும் ஏறிக்கலாம் இப்போ நீங்கள் எலிஃபண்ட் ஐஸ்லாண்டை ஃபுல்லாக சுற்றணும்னா காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 வரைந்து உங்களுக்கு அலௌடு அதுக்கு மேலே அலௌடு இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கினா இங்கேயே வாங்கிக்கலாம் இல்லை உள்ளே போனால் கூட அங்கே கிடைக்கும் இது இந்த கிட்ஸு ட்ரெயின் இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜ் வந்து 10 ரூபா ஃபேமிலியோட எல்லோரும் போகிறாந்தா போகலாம் அப் அண்ட் டவுனுக்கும் சேர்த்து உங்களுக்கு 10 ரூபா தான் கடைகள்லாம் பார்த்தீங்கனால தெரியும் நிறையா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கவுண்ட்ரு டிக்கெட் கவுண்ட்ரு அந்த சின்ன ட்ரெயினுக்கு நீங்கள் போட்டு டிக்கெட்டை மிஸ் பண்ணிக்கிறாமல் வச்சுருங்க ரிட்டர்ன் வரதுக்கும் அதே டிக்கெட்டு தான் இப்போ நம்ம எலிஃபண்ட் ஐஸ்லாண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இங்கே போட்டில் வரணும் இது உள்ள தீவு இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் இருக்குது வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இல்லை ட்ரெயின் உள்ளேருந்து இப்போ தான் வருது நீங்களே ட்ரெயினை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அதோட பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நேராக அப்படியே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபண்ட் ஐஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பாதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இங்கே தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி ட்ரெயின் வந்து நிற்கிற இடம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்குது நீங்கள் வரப்போ டிக்கெட் எடுக்காட்டி போகிறப்போ டிக்கெட் எடுத்துக்கலாங்கிறதுக்காண்டி இங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க இங்கே சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும் கேப்பு கிளாஸு மற்றபடி கைவினைப் பொருட்கள் பேக்கு அது மாதிரி நிறையா கடைகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா விருப்பம்னா இங்கே வாங்கிக்கலாம் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து மேலே மலை மேலே ஏற வரையும் கடைசி வரையும் உங்களுக்கு கடைகள் தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த இடம் தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்ட்ரு இதுக்கு சார்ஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வயசு மேலே உள்ளவங்களுக்கு வந்து 5 ரூபா சார்ஜும் 6 வயசுலேருந்து 12 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து 3 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து காராபுரிங்கிற தாலுக்காவை சேர்ந்தது இப்போ மலையை ஏறுற இடத்துக்கு ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்தாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு அதோட வந்து இங்கே டாய்லெட் எதுவும் போகணும்னா இங்கே பே டாய்லெட் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இதுதான் மலை மேலே உள்ள 3 தலை சிவன் உள்ள சிலைகள் இது ஒரு பார்க் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பட் இப்போ வரையும் இது ஓப்பன் பண்ணலை நீங்களே பாருங்கள்
இப்போ நீங்கள் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து மேலே வர எங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் நிற்கிறோம். இங்கே உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் இவங்க போட்டிருக்காங்க. அதோட வந்து இந்த எலிஃபெண்டா கேவ்ஸ் எப்போ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது டீட்டெயில்டாக நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். அதோட நீங்கள் மலை மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் நிறையா இருக்கும். கைவினை பொருட்கள்லாம் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அதில் வந்து வயசானவங்க யாரும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து இந்த சேரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு சார்ஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 800 ரூபாலேருந்து 1500 ரூபா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்குறாங்க. நீங்கள் பேசி கம்மி பண்ணி வயசானவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போங்க. இப்போ மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரை ஆகும் உங்களுக்கு டைமு. பாருங்கள் கடைகள் எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கடலில் உள்ள சங்குகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதோட நிறையா கிளாஸ் ஐட்டம் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் மேலே ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி உள்ள இடம் தான் இது, எலிஃபெண்டா கேவ்ஸு. இங்கே வந்து 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில்லாம் கொடுப்பாங்க, வாங்காதீங்க. மேலே வந்து தண்ணி ஐஸ் வாட்டர் ஃப்ரீயாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்கிற இடத்துக்கு போவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எலிஃபெண்டா ஐஸ்லேண்டோட உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா சார்ஜு. அதே நீங்கள் வந்து மேலே மலை மேலே ஏறி வந்தீங்கன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க போயிட்டு மேலே சிற்பங்கள் கோயில்லாம் இருக்குது பார்ப்போம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதோட வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க அலவுடு, வீடியோ எடுக்க அலவுடு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ குகையோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம், அதுக்கு அங்கிட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம்லாம் வந்து ஃபோட்டோவை தான் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். மற்றபடி வெளியில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க வெளியில் எடுத்துக்கலாம். குகைக்குள்ளே மட்டும் எடுக்கிறதுக்கு அலவுடு இல்லை. இந்த எலிஃபெண்டா குகை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு இடையில கட்டப்பட்ட பழமையான குகை இது. இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலாச்சுரி மன்னனால் கட்டப்பட்ட 3 தலை கொண்ட சிவன் உள்ள கோயில் இது. இங்கே வந்திருக்கிற சிலைகளை நம்ம ஃபோட்டோவை தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி இங்கே ஒரு விஞ்ஞானி இருக்கார். இது எதுக்காண்டி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் வந்து தண்ணி உள்ளே ஊற்றுறதுக்காண்டி கட்டியிருக்காங்களாம். இங்கே மொத்தம் 5 குகைகள் இருக்குது. அதில் வந்து இங்கே மேலே கூட ஒரு டாய்லெட் இருக்குது. இங்கே இப்போ வேறு குகைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரிசையாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த குகையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே பச்சை பசுமையாக வந்து மரங்கள்லாம் நிறையா மலையை சுற்றி இருக்குது. அது வந்து இங்கே குரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். கையில் வந்து தண்ணி பாட்டில் வச்சுருந்தாலும் குரங்கு வந்து பிடிங்கிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இங்கே பக்கத்தில் வந்து காராபுரி மலைவாழ் மக்கள் வசிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அதோட பாருங்கள் குரங்கெல்லாம் நிறையா நிற்கிது. இது உள்ளே உள்ள இன்னொரு குகைகளுக்குள்ளே வந்திருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டில் உள்ள குகையில் மட்டும்தான் நிறையா சிலைகள் இருக்குது. மற்ற கோயிலெலாம் வந்து சிலைகள் கிடையாது. இங்கே உள்ள குரங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியெல்லாம் அதிகமாக செஞ்சு வைக்கல. அதனால தான் வந்து குரங்குகள்லாம் வந்து வர ஆளுங்கள்கிட்ட வந்து தண்ணி பாட்டில் திங்ஸ் எல்லாம் பிடுங்கி சாப்பிடுது. முன்ன உள்ள காலகட்டத்திலேருந்து இந்த இடத்துக்கு காராபுரின்னா பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1534 போர்ச்சுகீசிய வணிகரிடம் வந்து குஜராத் சுல்தானேட்டுங்கிற மன்னர் வந்து இந்த இடத்த ஒப்படைச்சிருக்காரு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு கூட ஒரு டாய்லெட் இருக்குது. பக்கத்தில் கடைங்களும் இருக்குது. இதுதான் கடைசி குகை இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு ஏன் எலிஃபெண்டான்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1534வது வருஷம் போர்ச்சுகீசிய வணிகர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான யானை சிலையை கல்லாலேயே செதுக்கி செய்கிறாங்க. அது செஞ்சு இங்கிலாந்து கொண்டு போகிற வழியில் அந்த சிலை வந்து சேதமடைஞ்சிருது. அந்த சிலை செய்யப்பட்டதுனால தான் இந்த இடத்துக்கு எலிஃபெண்டான்னு சொல்லி இப்போ வரையும் பேர் அழைச்சிட்ருக்காங்க.
அந்த சிலை திரும்ப மும்பை கொண்டு வரப்பட்டு 1864 வருஷம் விக்டோரியா கார்டன்ல வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்த இடம் தெரியும். இது வந்து புதுசாக ஏசியில் டிக்கெட் கவுண்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த காராபுரியோட பின்னாடி மலைவாழ் கிராமத்துக்கு போகிற பாதை. ஆட்டோ பைக் எல்லாமே நிறைய நிற்கிது இங்கே. நீங்கள் இப்போ எலிஃபண்டாவில் செய்யப்பட்ட உடஞ்ச யானை சிலையை பார்க்கணும்னா ஜிஜா மாதா உதயங்கிற இடத்துல அந்த சிலையை வந்து 1914 வருஷம் காடல் ஹெவட் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் அந்த சிலையை ஒன்று சேர்த்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. லொக்கேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போயிட்டு பார்க்குறா இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.